தமிழ் மொழியின் மகிமையை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கருவி பிடித்திருப்பதற்குரிய மருந்து ரகசியமெல்லாம் அந்த தமிழ் இருக்கு. பிள்ளைகளை ஒரு மூன்றாம் வகுப்பாவது படிக்கணும், ஆங்கிலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. தமிழ் படித்தால், தமிழ் படிப்பது பண்பு வளர்ப்பதற்காக. உலக நாடு அறிந்து கொள்வதற்கு ஆங்கிலம் அவசியம், தமிழும் ஆங்கிலமும் உலக மக்களுக்கு அவசியம். ஆகவே தமிழ் படிக்கவும் நினைப்பதாவது புண்ணியம். புண்ணியவான்கள் உருவாக்கியது தமிழ். ஆகவே பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும். அந்த பண்பை நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய ஒரு வேண்டுகோள் தான். யாரையும் அந்த மாதிரி ஆங்கில பள்ளியில் கொடுப்பு தடுக்க மாட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை. இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். ஆகவே உங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும், கடவுள் ஆசி பெற வேண்டும், பாவ புண்ணியத்தை அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், பண்பாளனாக தமிழ் படிக்க வேண்டும், தன்னை பற்றி அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், ஒப்பது அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், மனிதாயமான உள்ளவனாக தமிழ் மனிதாயமான உள்ளவனாக வாழ தமிழ் படிக்க வேண்டும், ஜீவகாலத்தை கடைப்பிடிக்க தமிழ் படிக்க வேண்டும், புலால் உண்ணாதிருக்க தமிழ் படிக்க வேண்டும், சிறித வேறுபாட்டில் பயனில்லை என்பதை அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், தன் நிலையை உயர்த்தி கொள்ள தமிழ் படிக்க வேண்டும், நரதடி மூப்பை வெல்லுவதற்கு தமிழ் படிக்க வேண்டும், கவத்தை வெல்வதற்கு மனதை மனிதன் வஞ்சிக்குள் கவம் அதை வெல்வதற்கு தமிழ் படிக்க வேண்டும், பரிணாமல் வளர்ச்சியில் விடுபட தமிழ் படிக்க வேண்டும், மரணமில்லா பெருவாழ் பெற தமிழ் படிக்க வேண்டும் சொல்லி தமிழ் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் தமிழும் ஆங்கிலமும் உலக மக்களுக்கு இரு கண்கள் போன்று. ஆகவே நீங்கள் எல்லோரும் பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டுகோள் விடுகிறேன். ஒரு வேண்டு திருவடி வணங்கி வழங்கி கேட்டுக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த சங்கத்தை சங்கத்தில் உள்ளவர்கள் வாழவும் நினைக்க வேண்டும். எனக்கு வயதாகிவிட்டது, நீங்கள் என்னையும் மனமாற வாழ்த்த வேண்டும். நீங்கள்லாம் மனமாற வாழ்த்தினால் நான் மேற்கொண்ட தவம் சிறப்பாக முடியும், நான் முன்னேற்றம் அடைய முடியும். ஆகவே நீங்கள் மனமாற வாழ்த்த வேண்டும் சொல்லி நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் சந்ததிக்கு வாழ வேண்டும் என்று மனமாற உங்களை வாழ்த்தி இது நேர வரையிலும் முன்னேசப்பட்டு சில கருத்து நான் பேசியிருந்தாலும் கற்று உணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.